இப்போ நம்ம பரோட்டா பண்ண போகிறோம். மைதாவில் பரோட்டா பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். பரோட்டா மாவை ஃபஸ்ட்டு வந்து மைதா எந்த பொருள் பண்ணினாலும், வீட் பரோட்டா பண்ணாலும் சரி, மைதா பரோட்டா பண்ணாலும் சரி, மைதாவை சலிச்சு எடுத்துக்கணும். எப்போதுமே அந்த மாவு வந்து ஒத்த மாதிரி வரணும். இது வந்து ஒரு அரை கிலோ கிட்ட மைதா நான் எடுத்திருக்கேன். இதில் இந்த மைதாவோட நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மினி காஃபி டம்ளரால் ஒரு அரை முக்கால் டம்ளர் சுகர், அதே மாதிரி ஒரு 100 ml மில்க்கு, அதுக்கு தேவையான உப்பு. இதை விட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம மாவு பிசைய போகிறோம். இது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மாவை சலிச்சு வச்சுட்டாச்சு. இப்போ இந்த மாவில் வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பு 2 teaspoon உப்பு, அதோட இந்த ஒரு 5 teaspoon வரைக்கும் ஒரு இது சுகர், இதை போட்டு நல்லா இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். 4 பக்கமும் ஈவனாக வரா மாதிரி மிக்ஸ் பண்ணினது. அதுக்கப்புறம் இந்த மில்கை வந்து மில்க் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் சேர்ற மாதிரி நம்ம அதில் இது பண்ணிக்கணும். மைதா அந்த பரோட்டா வந்து சாஃப்டாக வரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயின் இது வந்து நம்ம பிசையறது தான். பிசையிற மெத்தடு, மாவு பிசையிற மெத்தடு. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 hours மினிமம் 4 to 6 hours ஊறணும். நம்ம வந்து வீட்டில் பண்ணுறதுனால இதில் வந்து எக்கு ஆட் பண்ண போகிறதில்ல, டால்டா ஆட் பண்ண போகிறதில்ல. சில பேர் வந்து டால்டா இதெல்லாம் வனஸ்பதி அதை யூஸ் பண்ணுவா, நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பியூர் தேங்காய் எண்ணெயை விட்டு பண்ணினா பரோட்டா வந்து தேங்காய் எண்ணெய் சுகர் அந்த மில்க் ஆட் ஆகும்போது பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப அந்த பரோட்டாவுக்கு குருமா இல்லாமே கூட அந்த பரோட்டாவை நம்ம வந்து பிளெயினாகவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மாவு. இப்போ மில்க் ஆட் பண்ணியாச்சு, சுகர் ஆட் பண்ணியாச்சு, சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி வாட்டர் விட்டு நம்ம வந்து நல்லா பசையணும். தண்ணி வந்து பார்த்து விட்டுக்கணும், ரொம்ப லூஸாக எடுத்துனா அப்புறம் கையில் ஒட்டும், இன்னும் பிசைஞ்சு இட முடியாது அதுக்கப்புறம். அதனால் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கையிலையும் ஒட்டக்கூடாது மாவு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த தண்ணியே இதுக்கு போர்மானது. இதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரும். இது பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா போட்டு அந்த கடையிலலாம் அடிக்கிற மாதிரி நம்ம அடிக்கணும். அந்த மாவை வந்து துவைக்கிற மாதிரி துவைக்கணும். எண்ணெயை விட்டு பிசைஞ்சு எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் மாவை வந்து ஒரு 10 minutes போல் அடிக்கணும் மாவை, அப்போ தான் சாஃப்ட் ஆகும் அந்த மைதா. இப்போ வந்து தேங்காய் எண்ணெயை வந்து எண்ணெயும் வந்து இதில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடணும். நம்ம எக்கு போடாததுனால நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை வந்து ஜாஸ்தியாக விட்டு நல்லா பிசைஞ்சு அடித்து துவைச்சி வச்சாதான் இந்த மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக பரோட்டா பண்ணுறதுக்கு நல்லா வரும். இப்போ இது பிசைஞ்சாச்சு. இப்போ நான் வந்து அந்த 1/2 கிலோ 3 கப்பு போட்டிருந்தேன் மாவு, அது போரலன்னு சொல்லி இன்னும் 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பஸ் 4 கப்பு மாவுக்கு அதுக்கு வேணுங்கிற சுகர் வேணுங்கிற உப்பு ஆட் பண்ணிவிட்டு மில்க்கு 150 ml ஆட் பண்ணிவிட்டு
தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் மேலே வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு விட்டு பிசையணும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். தேங்காய் எண்ணெய் மட்டும் இதில் வந்து நிறைய இழுக்கும். எண்ணெயை விட்டு விட்டு நல்லா அடித்து பிசையணும். அப்போ தான் வந்து போலிக்கு நிறைய எண்ணெய் விட்டு பிசைகிற மாதிரி பரோட்டாவுக்கும் எண்ணெயை விட்டு நிறைய எண்ணெய் விட்டு தான் பிசையணும். எண்ணெய் வந்து ஆயிலாக யூஸ் பண்ணாமல், ஆயில் நல்லெண்ணெய் அது மாதிரி யூஸ் பண்ணாமல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி கையால் அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு 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 இதை மாதிரி அடிக்கணும். இதை மாதிரி ஒரு 10 minutes போல் அடிக்கணும். அந்த மாதிரி அடித்து துவைச்சி பிசையணும். இந்த மாதிரி அடித்து பிசையும் போது கையில் வந்து திரும்ப ஒட்டுற மாதிரி வந்ததுன்னா திரும்ப எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் கடைசியில் கையில் ஒட்டாமல் அடிக்கிற அளவுக்கு வரணும், அந்த அளவுக்கு பிசையணும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாவு வந்து மாவை பார்த்தாலே நல்ல இந்த மாதிரி சாஃப்ட் நேச்சராக நல்ல அப்படி எண்ணெய் மேலே பல பலன்னு நமக்கு தெரியணும். அந்த மாதிரி வந்து மைதா வந்து லேசாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பிசையும் போது இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப அந்த லேயர் நடுவில் அந்த சேர்ந்தது தெரியாமல் நமக்கு வந்து வழுவழுன்னு வரணும், முழு முழுன்னு வரணும் இந்த எண்ணெய் முழுக்கோட. இதை மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை வந்து வேற ஒரு ஈர துணி போட்டு மேலே மூடி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா டப்பர்வேர் டப்பாவில் போட்டு நல்லா அழுத்தி மூடி வச்சுட்டு எல்லாம் இது வந்து ஒரு 6 hours ஊறினதுக்கப்புறம் பொம்முன்னு உப்பிக்கும். இது ஃபர்மெண்டேஷன் ஆகணும், அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும். நான் சப்பாத்தி பரோட்டா ருமாலி ரொட்டி எல்லாத்துக்குமே இந்த வந்து மாதிரி மாவு பிசைஞ்சோன்னா மாவு வந்து ஃபர்மெண்டேஷன் ஆகி உப்பணும். அதுக்காக தான் சில பேர் ஈஸ்ட் சேர்ப்பானா, இதில் சேர்க்கலை எதுவுமே, அதுவே தானே ஃபர்மெண்டேஷன் ஆகணும். அது மாதிரி பண்ணினோன்னா ஃபர்மெண்டேஷன் ஆகி பண்ணினோனாக்க ரொம்ப நல்ல சாஃப்டாக வரும் சப்பாத்தி பரோட்டா. இதை வந்து நைட்டு பண்ண போகிறோன்னா இதை மாதிரி கார்த்தாலே இதை மாவு ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ இந்த மாவு வந்து பிசைஞ்சு வச்சு 6 hours மேலேயே ஆயிடுது. இந்த மாவை வந்து நம்ம தரையில் இந்த இதில் போட்டு லாஸ்ட்டாக இப்போ இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வெளியில் எடுத்து போட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை ஆயில் அப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா அடித்து பிசைஞ்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஏற்கனவே பிசைஞ்சாச்சு, இந்த மாவு பிசைஞ்சாச்சு, அதனால் இது போகிறோம் அப்படின்னு வைக்கக்கூடாது. இது சாஃப்டாக வரத்துக்கு எப்போதுமே தேங்காய் எண்ணெய் மட்டுமே இந்த பரோட்டாவுக்கு யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி திரும்ப நேற்றுக்கு பண்ண மாதிரியே முத நாள் பிசைஞ்சு வச்சு மறுநாள் கூட இதை யூஸ் பண்ணலாம். நல்லா ஊற ஊற மினிமம் வந்து 4 hours கண்டிப்பாக ஊறணும். 6 hours ஊறினாலும் தப்பு இல்லை. முத நாளே பண்ணிட்டு 12 hours மேலே ஊறினாலும் தப்பு கிடையாது. பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மாதிரி தேங்காய் எண்ணெயை விட்டு நல்லா அடித்து பிசையும் போது மைதா மாவு சாஃப்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சாச்சு. இதுலேருந்து இந்த சைஸ் இவ்வளோ பெரிய சைஸ் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதை இட போகிறோம். பக்கத்தில் கிண்ணத்தில் இதை மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து எவ்வளோ மெல்லிசாக வேணாலும் நம்ம இட்டுக்கலாம். இது ஒட்டினா இது இதில் ஒட்டாமல் வரத்துக்கு இந்த குழவிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. கடையில் வந்து எக்கு போட்டிருக்கிறதுனால என்ன பண்ணுவான், இப்படி இப்படி விசிறி விசிறி அடிப்பான்.
நம்ம அடிக்க வேண்டாம். எவ்வளோ மேக்ஸிமம் பெருசாக இட முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக டிரான்ஸ்பரண்ட்டாக இட்டுக்கலாம். ரவுண்டாக தான் வரணுங்கிறது இல்லை, என்ன ஷேப்புக்கு வேணால் எவ்வளோ பெருசு வேணால் இடலாம். இந்த மாதிரி பெருசாக இடுறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்லாப்லேயே பெருசாக இடுறோம். கடையில் அவன் வந்து அந்த லேயர் லேயராக விழும், அந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இது ஒரு சேலஞ்ச். இது மாதிரி இட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அதை மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மாதிரி ஃபுல்லாக எவ்வளோ தின் லேயராக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின் லேயராக கட் பண்ணிக்கலாம். இது நம்ம கையில் எடுக்க வரலையே அந்த கஷ்டமும் கிடையாது, கையால் எடுக்கவே வேண்டாம். இது எல்லாத்தையுமே திரும்ப இதே மாதிரி சுருட்டுறே. இந்த பிரிஞ்ச இதை அப்படியே கோடு போ எந்த சைடில் கோடு போட்டுக்கிறீங்களோ அதே சைட்லேயே நம்ம அதை உருட்டின்னு வரணும். எல்லாத்தையும் திருப்பி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து இப்படி முறுக்கின மாதிரி பண்ணிக்கோங்க. இது இப்படி முறுக்கின மாதிரி பண்ணிவிட்டு இப்படி சுற்றி வச்சுட்டு எகைன் திரும்ப இடும்போது நம்ம குழவி யூஸ் பண்ணாமல் இடணும். குழவி யூஸ் பண்ணாமல் கையில் வந்து தேங்காய் எண்ணெயை தடவிண்டு இப்போ வந்து ரவுண்டு ஷேப்புக்கு தட்டணும். ஓரளவு அந்த திக்னஸ் ஓட தட்டினா அப்படியே அழகாக எடுக்க வரும். கல் ஹீட்டாக ஏற்கனவே வச்சுருக்கோம். சிம்மில் வச்சு உள்ளு வரைக்கும் வேக விட்டு எடுக்கணும். இது மாதிரி நல்ல மெல்லிசாக இட்டுருந்தாச்சு. இட்டுருந்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூனும் 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் கலந்து குழச்சி வச்சுருக்கேன். இது வந்து எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னா திருப்பி நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணும்போது திருப்பி ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அரிசி மாவும் தேங்காய் எண்ணெயும் கலந்து மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்குறோம். கோட்டிங் மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். நல்ல எவ்வளோ மேக்ஸிமம் தின் லேயராக பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்க்கும்போது இப்போ தனித்தனி லேயராக தெரியுது பாருங்க. அது இப்போ இதை மாதிரி தனித்தனி லேயராக அதில் தெரியணும். இதை வந்து நம்ம இப்படி இப்படி சுருட்டி போட்டதுக்கப்புறம் திரும்ப இடும்போது நம்ம கையாலேயே மேக்சிமம் பெருசு பண்ணணும். கையாலே பண்ணலாம், இல்லை கொஞ்சம் மெல்லிசாக வரணும். ரொம்ப தடியாக போட்டோன்னா வேகாது. இந்த அரிசி மாவு இதில் அப்ளை பண்ணி கோட்டிங் கொடுத்ததுனால ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி இடும்போது கூட ஒட்டவே ஒட்டாது.
இது இட்டாச்சு. இந்த சைஸ்க்கு இட்டிருந்ததுக்கப்புறம் இதை வந்து கல் ஹீட் ஆகிடுது. இப்போது இந்த கல்லில் எடுத்து இதை போடுறோம். மேலேயே உங்களுக்கு லேயர்ஸ் தெரியும். சுற்றி வர தேங்காய் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் உள் வரைக்கும் வேகும். உள்ளேயும் வேகணும், மேலேயும் வேகணும், நடுவில் உள்ள போர்ஷனும் வேகணும். நல்ல சிம் போர்ஷனில் வச்சு வேக வைக்கணும். எண்ணெயை சுற்றி சுற்றி விட்டு விட்டு வேக வைக்கணும். திருப்பி திருப்பி போடணும் அப்பப்போ. அப்போ இந்த லேயர் லேயராக கடையில் வர மாதிரி லேயர் நமக்கு பிரியறதுக்கு ஆரம்பிக்கும். எண்ணெய் விட்டு வேக 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 அதுவே தானே பிரியறதுக்கு ஆரம்பிக்கும். இப்படி இப்படி எடுத்து தோசை திருப்பியாலேயே நம்ம அதை எடுத்து விட்டுக்கலாம். சுற்றி சுற்றி விட்டு அங்கங்கே எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பரட்டி போட்டுக்கணும். பரட்டி போட்டு திரும்ப எகெயின் எண்ணெய் விடணும். இப்போ இந்த சைடும் மேலே திருப்பி போடணும், பிரித்து விடணும். இப்போ ஹோட்டலில் வர மாதிரியே பரோட்டா ரெடி ஆயிடுது. பரட்டி பரட்டி விட்டு நல்ல வேக விடணும். அப்போ தான் ஹோட்டலில் வர மாதிரி நல்ல வேக வேக தான் அந்த லேயர் வந்து பிரியும். அது நீங்கள் பிரித்து பிரித்து அப்பப்போ விட்டு உள்ளுக்குள்ளே நல்லா வேக விடணும். இப்போ உங்களுக்கே தெரியும், ஹோட்டலில் வர மாதிரி அந்த ஷேப்பு, அந்த அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சாலும் நமக்கு டக்குன்னு வேகாது. சுட சுட பரோட்டா வித் குருமா ரெடி ஆகிடுது. ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி லேயர் லேயராக பிரிஞ்சதை நீங்கள் பார்க்கலாம். இதை இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ.